சட்டசபையில் பேசாத விஷயங்களை பேசியதாக கூறிய ஸ்டாலின் துரைமுருகன் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வரப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் செவ்வாய் என்று கேள்வி நேரத்திற்கு பிறகு சபாநாயகர் தனபால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தான் பேசாத ஒரு வார்த்தையை பேசியதாக கூறி சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் ஸ்டாலின் துரைமுருகன் பேட்டி அளித்ததால் உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் தனபால் இருவர் மீதான உரிமை மீறல் பிரச்சினையை உரிமை மீறல் குழுவிற்கு அனுப்பி வைப்பதாக அறிவித்தார். கேவலம் பஸ் கண்டக்டர் என்று நான் கூறாத வார்த்தையை நான் கூறியதாக உண்மைக்கு மாறாக பேட்டியளித்ததுடன் உறுப்பினர்கள் பேரவையில் உரையாற்ற வாய்ப்பு அளிக்கும் பேரவைத் தலைவரின் தனிப்பட்ட உரிமையை உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவைக்கு விவாத சொற்கள் பயன்படுத்தவில்லை என்று ஏற்கனவே பேரவைத் தலைவர் தீர்ப்பளித்த பிறகு அதனை கேள்வி கேட்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் திரு மு க ஸ்டாலின் மற்றும் திரு துரைமுருகன் ஆகியோர் பேட்டியளித்திருப்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது உரிமையையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உரிமையையும் ஒட்டுமொத்தமாக பேரவையின் உரிமையையும் மீறிய செயலாக உள்ளதால் அவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலெழுந்த வாரியாக உரிமை மீறல் இருப்பதாக நான் கருதுவதால் இது குறித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்கு பேரவை விதி 226 கீழ் உரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இதுகுறித்து சபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் உரிமை மீறல் குழுவை சந்திக்க உள்ளதாக கூறினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்களை பார்த்து கேவலம் சாதாரண கண்டக்டராக இருந்தவர் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நாங்கள் அப்பொழுதே கண்டித்து அதற்கு விளக்கம் சொல்ல அது அவை குறிப்பிட்டு நீக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். எங்களை அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு எங்களை வெளியேற்றினார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இன்று காலையில் சபையில் வந்து ஒரு உரிமை பிரச்சினை என்று ஒன்று சொல்லி என் மீதும் எங்களுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் மீதும் ஒரு உரிமை பிரச்சினை தந்திருக்கிறார். என்ன என்று கேட்டால் கேவலம் என்று சொல்லாத அமைச்சர் சொல்லாத வார்த்தையை நாங்கள் வெளியிலே பயன்படுத்தியதாக நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம். அவர் சொன்னது உண்மைதான். அதை உரிமை பிரச்சினையிலும் நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். சென்னை மயிலாப்பூர் மந்தைவெளி தபால் நிலையங்களில் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தான் கொண்டு வந்ததாகவும் அதை சபாநாயகர் நிராகரித்துவிட்டதாகவும் கூறிய ஸ்டாலின் முதல்வர் ஜெயலலிதா சபையில் இருந்தும் இப்பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினாா்.